கோவையில் உள்ள சவுடேஸ்வரி அம்மன் கோவிலில் ரத்தம் சொட்ட சொட்ட கத்தி போடும் திருவிழா நடைபெற்றது கோவையில் டவுன்ஹால் அருகே ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் கோவில் உள்ளது ஆண்டுதோறும் அம்மனை அழைப்பதற்காக இந்த கோவிலுக்கு வரும் மக்கள் கத்தி போடும் திருவிழாவை நடத்தி வருகின்றனர் பூமார்க்கட்டில் உள்ள மாக்காளியம்மன் கோவிலில் இந்த கத்தி போடும் திருவிழா ஊர்வலம் துவங்கி டவுன்ஹாலில் உள்ள சவுடேஸ்வரி கோவில் வந்து அடையும் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் வேசுக்கோ தீசுக்கோ என்று பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் கைகளில் வெட்டிக்கொண்டே அம்மனை அழைத்ததாகவும் இதனால் அந்த பக்தர்களின் உடலில் ரத்தம் வழிந்தோடியது அந்த வெட்டுக்காயங்களின் மீது திருமஞ்சன பொடியை வைத்துக் கொண்டு சென்றனர் இந்த திருமஞ்சன பொடியை வைத்தால் மூன்று நாட்களில் காயம் சரியாகிவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பின்னர் அந்த ஊர்வலம் சடுஸ்ரீ அம்மன் கோவிலில் முடிவு அடையும் பின்னர் அம்மனுக்கு விசேஷ பூஜை நடத்தப்பட்டு தொடர்ந்து அம்மன் திருக்கல்யாணமும் நடைபெறுகிறது